ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டார்க் சாக்லேட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லியிருந்தேன்ல டயாபெட்டிக்கு நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் டேப்லெட்ஸ் நாங்கள் சித்தாக எடுத்துக்கல ஹோமியோ எடுத்துக்கல அப்புறம் வந்துட்டு அலோபதியும் எடுத்துக்கல நாங்கள் டேப்லெட்ஸே எடுத்துக்கல மெடிசினே எடுக்காமல் ஃபுட்டிலே சுகரை நாங்கள் டயாபெட்டிக்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது கொஞ்சம் ரொம்ப டயட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த டயாபெட்டிக்கை வந்து டேப்லெட்ஸ் இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் அதுதான் நல்லது ஏன்னா இப்போ இருக்கவங்களுக்கெலாம் சீக்கிரமே பிலோ ஃபார்ட்டிக்குள்ளேயே வந்துட்டு டயாபெட்டிக் வந்துடுது அதனால் இப்போவே டேப்லெட்ஸ் எடுக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஸோ நம்ம பாடி ஃபுல்லாகவே டேப்லெட்க்கு அடிக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் எங்களோட தாட் ஸோ நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம் எப்படி எங்களோட டயட் இருக்குது டயட் ரெசிபீஸ் எல்லாமே கூட நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் டயாபிட்டிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே வெயிட்டும் லாஸ் ஆகும் அப்படின்றதும் அதாவது ஹெல்தியாக சாப்பிட்டாலே கரெக்டான வெயிட் மெயின்டைன் ஆகும் வெயிட் லாஸ் கிடையாது கரெக்டாக வெயிட் மெயின்டைன் ஆகும் அப்படின்றதே எனக்கு இப்போ வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸாக தான் தெரியும் ஏன்னா என் ஹஸ்பண்ட் சாப்பிட்ற அதே சேம் டயட் ஃபுட்டை நானும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல்லாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நான் நல்லாவே ஃபேட்டாக இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் என்னோடய கரெக்டான பிஎம்ஐ வெயிட்டுக்கு நான் வந்து வந்துவிட்டேன் ஸோ நான் அவங்க மார்னிங் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டயாபெட்டிக் டயட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க ரொட்டீன் என்னன்னா காலையில் வந்துட்டு எந்திரிச்ச உடனே சைக்கிளிங் போயிடுவாங்க சைக்கிளிங் போயிட்டு வந்துட்டு பாகக்கா வீக்லி ஒரு டூ டேஸ் வந்துட்டு கண்டிப்பாக பாகக்காய் ஜூஸ்க்கு வந்துட்டு ஒரு டென் எம்எல் அளவுக்கு குடிப்பாங்க இல்லை த்ரீ டேஸ் கூட குடிப்பாங்க வீக்லி போது பாகக்காய் ஜூஸ் வெறும் வயிற்றில் வந்து டென் எம்எல் குடிப்பாங்க பாகக்காய் நெல்லிக்காய் ரெண்டும் போட்டு நான் அந்த ஜூஸ் வந்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி கொடுப்பேன் டென் எம்எல் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க என்ன பாகக்காய் ஜூஸ் இல்லைன்னா என்ன குடிப்பாங்கன்னா மார்னிங் வந்து வா சைக்லிங் போயிட்டு வந்து ஆவாரம் டீ குடிப்பாங்க ஆவாரம் டீ அந்த பவுடர் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன் என்னென்ன பவுடர்னு அது ஆவாரம் பூட்டி குடிப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மோஸ்ட்லி இட்லி தோசையே ஸ்டார்டிங்கில் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே அவங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம் ஏன்னா ஃபோர் ஃபிஃப்டிகிட்டே இருந்தது அவங்களுக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போது ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்தாச்சு இப்போ இட்லி கொடுக்குறேன் அப்படின்னா ரெண்டு இட்லி கொடுப்பேன் அது கூட ஒரு ஆப்பிள் ஒரு டம்ளர் பால் அவ்வளோதான் இதான் அவங்களோட வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு இதே இட்லி இல்லை மில்லட்ஸ்னால் மில்லட்ஸில் உப்மாவோ இல்லை பொங்கலோ அந்த மாதிரி கொடுப்பேன் மில்லட்ஸ் பொங்கல் உப்புமா அதுவும் கிடையாதுன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்தா தெரியும் ரெசிபீஸ்லாம் ஹெல்தி ரெசிபீஸ்னே ஒரு ஃபுல்லாகவே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே என்னென்ன ரெசிபீஸ்ன்னு தெரிஞ்சிரும் அதில் வந்து அந்த கேழ்வரகு கோதுமை அந்த மாதிரி தான் சேர்த்துப்போம் அரிசி மாவை கட் பண்ணிட்டோம் மத்தியானத்துக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா மத்தியானத்துக்கு மில்லட்ஸ் நார்மலாக பொரியல் காய்கறி ரெண்டு அப்புறம் குழம்பு இப்படி சாப்பிடுவாங்க நைட்டுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னா இப்போ மேபி வந்துட்டு நான் பகலில் வந்து ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுருக்காங்கன்னா நைட்டுக்கு வந்துட்டு ஃப்ரூட்டும் பாலும் குடிச்சிட்டு வந்துட்டு படுத்துருவாங்க முன்னாடிலாம் சுகர் ஜாஸ்தியாக இருக்கும்போது இப்போ வந்துட்டு ஆனால் வந்து கொஞ்சமாக ரெண்டு சப்பாத்தி இல்லை மூணு சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை அந்த மாதிரி நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க நைட் வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்ன குடிப்பாங்கன்னா கருஞ்சீரகமும் வெந்தயமும் ஓமம் இது மூணும் மிக்ஸ் பண்ணி ஒரு பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நல்லா கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் குடிப்பாங்க ஈவினிங் வந்து டீ காஃபிக்கு பதிலாக அவங்க என்ன குடிப்பாங்கன்னா நவ்வா கொட்டை இல்லைன்னா அது என்ன ஆலம்பழம் இருக்கும்ல ஆலமரத்தில் இருக்கும் அந்த பழம் குட்டி குட்டியாக அதெல்லாம் நாங்கள் வந்து சேர்த்து கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த பவுடர் எல்லாம் நாங்கள் அது ஒரு ஷெடியூலாகவே போட்டிருக்கோம் என்னென்னா காலையில் ஆவாரம் பூ அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அரிசி மாவு இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க ஒயிட் கலர் அரிசி மாவு இல்லாத பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் வந்துட்டு மில்லட்ஸு அது கூட கூட்டு காய் பொரியல் எல்லாமே நார்மலாக நம்ம சாப்பிட்றது சாப்பிட்லாம் கிழங்கு வகையை தவிர்த்துட்டு ஈவினிங் என்ன குடிப்பாங்கன்னா அந்த நவ்வா கொட்டை இல்லைன்னா ஆலம்பலம் அதை வந்து கசாயம் மாதிரி அந்த டீயை குடிப்பாங்க நைட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அது கூட ஒரு டம்ளர் பால் மஞ்சள் தூள் போட்டு குடிப்பாங்க நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி அந்த கருஞ்சீரகமும் ஓமோ வெந்தயம் அந்த மிக்ஸ் பண்ண பவுடர் இந்த ஆறு இதை நாங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறோம் டெய்லி அதாவது ஆறு இதுனால் என்ன அதில் மூணு வந்துட்டு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் போயிடும் நாங்கள் மித்தது மூணு இது கண்டிப்பாக குடிப்பாங்க அந்த மூணு பவுடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாமே நாங்கள் அந்தந்த சீசனில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சது இது வந்து நான் வந்து ஏப்பை கண்டெய்னர் மாதிரி ஒரு இதில் போட்டு நான் வெளியில் யூஸ் பண்ண வச்சுருக்கேன் ஜிப்ளாக் கவரில் போட்டு இதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஜிப்லாக் கவர் இது இதில் வந்துட்டு இது என்னென்னா நவ்வா கொட்டை இருக்கும்ல நவ்வா பழத்துக்குள்ளே உள்ள கொட்டை அந்த கொட்டையை வந்து நல்லா ஒரு எத்தனை நாள் ஒரு இருபது நாள் கிட்டே காய வச்சோம் நில காய்ச்சலில் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிலில் அந்த மாதிரி காய வச்சு அதை மிக்சரில் பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது ஒன்று எல்லாத்தையுமே நான் வந்து ஜிப்லா கவரில் போட்டு வெளியில் வச்சிருக்கது போக பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போயிடும் எங்களுக்கு வந்து இதை நான் வந்து ஒரு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் அந்த மாதிரி கணக்கு பண்ணி அரைச்சிருக்கேன் இப்போ எனக்கு இதில் இவ்வளோ பவுடர் இருக்குதுன்னா இதுவே எனக்கு வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு வரும் கண்டிப்பாக த்ரீ மந்த்ஸ் கூடவே வரும் இவ்வளோ இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பவுடர்னா இது வந்து ஆலம்பழம் வெதை இந்த விதை வந்து ஆலம்பழத்தோட வெதை இதை தான் நாங்கள் வந்து பவுடர் பண்ணியும் வச்சிருக்கோம் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ஆலம்பழம் ஆலமரம் இருக்கும்ல அந்த விழுது இருக்கும்ல அந்த மரத்தில் உள்ள பழம் இதையும் இந்த பழத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி காய வச்சோம் இது வந்து ஆனால் கடையில் வாங்கினோம் கடையில் கூட இந்த மாதிரி கிடைக்கிது இது ஹண்ட்ரட் கிராம்ஸு எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல ஆனால் மறந்துடுச்சு ரொம்ப நாளாச்சு வாங்கி இது வந்துட்டு நாங்கள் காய அந்த பழத்தை பொறுக்கி அதை வந்து கழுவி அதை காய வச்சு அரைச்சிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்து ஆவாரம் பூவோட இலை பூ எல்லாமே சேர்த்து பவுடர் இந்த ஆவாரம் பூ பவுடரை அரைக்கிறதுனா ரொம்ப கஷ்டம் கூட நம்ம போட்டால் அப்படியே குடிச்சிடலாம் ஆனால் இதை வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வர போகிறோம் எங்களுக்கு எல்லா டைமும் கிடைக்காது ஏன்னா சீசன் கிடைக்கும் போது தான் ஆவாரம் பூ கண்டிப்பாக கிடைக்கும் சீசன் இருக்கும்போது தான் இப்போ தை வருது நமக்கு நல்ல ஒரு நிறைய ஆவாரம்பூ கிடைக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கலாம் ஆவாரம் பூ வந்து காய வச்சு அதில் நிறைய பூச்சி புழுலாம் இருக்கும் ஸோ அதை நல்லா குச்சியிலேருந்து ஆஞ்சிட்டு அப்படியே நில காய்ச்சலாக போட்டு காய வச்சு ஃபுல்லாகவே நில காய்ச்சலாக காய வச்சு அரைச்சிருக்கோம் வெயிலெல்லாம் காய போட்டால் ஆவாரம் பூ வந்து காற்றடிச்சா ஃபுல்லாக பறந்துடும் ஸோ ஒரு ரூமில் வந்துட்டு நல்லா காய வச்சு ஒரு ரெண்டு மூணு பேட்சாக அரைச்சி இந்த மாதிரி ஆவாரம் பூவும் நாங்கள் வச்சுருக்கோம் பவுட்ரு ஆவாரம் பூ நவ்வா கொட்டால் ஆலம்பழம் அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் அந்த பவுடர் இந்த நாளும் கண்டிப்பாக அவங்க வந்து எப்படியோ எடுத்துக்குவாங்க ஆனால் மூணு தான் குடிப்பாங்க ஆல்டர்னேட்டாக மூணும் மாற்றி மாற்றி குடிப்பாங்க இது குடித்தா அன்னைக்கி அது குடிக்காமல் அந்த மாதிரி அப்புறம் பாகக்காய் வந்து வீக்லி ஒரு த்ரீ எடு த்ரீ டேஸ் வந்துட்டு ஜூஸாவோ இல்லை பொரியலாகவோ எடுத்துப்பாங்க கண்டிப்பாக பீட்ரூட்டு உருளைக்கெழங்கு இதெல்லாம் ரேரு கிழங்கு ஐட்டம் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணியாச்சுங்க எப்போயாவது தான் நாங்கள் வந்து கிழங்கு மோஸ்ட்லி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஸ்நாக்ஸு அந்த மாதிரி பண்ணும்போது மட்டும் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி சாப்பிடுவாங்க இந்த டயட்லேருந்து எல்லாமே நாங்களாக வந்து செல்ஃப் நாங்களாக தான் ஓனாகவே வந்து இப்படி இப்படிலாம் பண்ணணும் இது இதெல்லாம் கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகம் கம்மி அப்படிலாம் பார்த்து சர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஃபுட்டெல்லாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் இது நீங்கள் டயட் இருக்க போகிறீங்கன்னா ப்ராப்பராக இருக்கணும் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இது எங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் டேப்லெட் எடுக்காமல் இருக்கிறது மோஸ்ட்லி நல்லது அப்படின்ற மாதிரி நாங்கள் டயட்டில் கண்ட்ரோல் பண்ணோம் அப்போ தான் வந்து பாடி வந்து நம்ம சொல்கிறத கேட்கும் கண்டிப்பா அப்படின்ற மாதிரி எங்களோட தாட் ஸோ நாங்கள் அதுக்காக தான் நாங்கள் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ டயாபெட்டிக் கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்களுக்கு நான் வந்து வீக்லி ஒரு டூ டேஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இட்லி தோசை அதெல்லாம் கொடுப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு சண்டே ஆயிடுச்சுன்னா நான்வெஜ் மீல்ஸ் கூட வந்துட்டு ரைஸ் கொடுப்பேன் கன்ஃபார்ம் ஃபைபர் வந்துட்டு நம்ம ஒயிட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கணும் ஸோ ஒயிட் ரைஸ்லாம் ஃபைபர் கண்டே சுத்தமாக கிடையாது ஃபுல்லாக பாலிஷ் பண்ணிவிட்டு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஸோ அதனால் நம்ம ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்க ஃபுட்டு எடுத்துக்கணும் கண்டிப்பாக டயாபெட்டிக் அப்போ தான் கண்ட்ரோல் ஆகும் இப்போவுமே அவங்க வாக்கிங் போகிறத கம்மி பண்ணிட்டாங்க இல்லை சைக்கிளிங் போகிறாங்க எங்கேயாவது நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மந்த்து சுகர் டெஸ்ட் பண்ணும்போது ஒன் கிட்டே இருக்குங்க அந்த பாட்ரை விட கொஞ்சம் கூட இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன்லலாம் சாப்பிட்ருப்போம் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறது தான் ஆனால் நம்ம ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே அந்த டூ செவன்ட்டி டூ எயிட்டி அதாவது ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே சாரி ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே அந்த மாதிரிலாம் போக விடவே கூடாது நம்ம கண்ட்ரோல்லே தான் வச்சுக்கணும் டயாபெட்டிக்கு எப்போவுமே அது உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா இப்போ உங்களுக்கு சுகர் அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கடி கண்டிப்பாக யூரின் போகும் அதுக்கப்புறம் கால்லாம் ரொம்ப பெயினாக இருக்கும் இதெல்லாம் சுகர் அதிகமாகிறதுக்கு இப்போ நார்மலாக சுகர் இருக்கவங்களுக்கு இது தெரியும் சுகர் இல்லாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் டயாபெட்டிக் இல்லாதவங்களுக்காக அடிக்கடி ரொம்ப யூரின் போயிட்டே இருக்கும் சு சுத்தமாக நைட்டெல்லாம் எந்திரிச்சு எழுந்திரிச்சு நாலஞ்சு தடவை போவாங்க அப்படி தான் இவங்க ஸ்டார்டிங்கில் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க பட் வந்துட்டு இப்போ இந்த டயட்லாம் இருக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சுகரும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சிம்டம்ஸும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு எல்லாமே சுத்தமாக ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி காலையில் வாக்கிங் போயே ஆகணும் ஈவினிங்கும் வாக்கிங் போங்க இல்லை சைக்கிள் இருக்குன்னா சைக்கிளிங் போங்க இப்போலாம் இவங்க கடைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி சைக்கிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வாக்கிங் சைக்கிளிங்லாம் போங்க கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாகவே அரிசி சாப்பாடு சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக வேறு அரிசியெல்லாம் சாப்பிட்லாம் மாப்பிள சம்பா அரிசி கவனி அரிசி இந்த மாதிரி அரிசியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நாங்கள் பிரேக்ஃபாஸ்டில் நிறையா கவனி அரிசி கஞ்சியெல்லாம் கூட எடுத்துப்போம் கண்டிப்பாக நீங்களும் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போக போக ஈஸியாயிடும் நாங்கள் டயாபெட்டிக்கு என்னென்ன ஸ்நாக்ஸ்லாம் அவங்க ஸ்நாக்ஸ் நல்லாவே சாப்பிடுவாங்க பட் இப்போ கண்ட்ரோலாக இருக்காங்க ஆனாலும் என்னென்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க அவங்க ஈவினிங் கண்டிப்பாக ஒரு பவுலில் கன்ஃபார்ம் ஸ்நாக்ஸ் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டாங்க அது என்னென்ன ஸ்நாக்ஸுன்னு நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்